ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்க இடத்துலேருந்து அண்டப்பானி சரி இன்றைக்கி சோல்ஸில் இருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த கவுன்சில் ஆஃப் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் போன பதிவில் பார்த்துருந்தோம் இப்போது அந்த கவுன்சில் ஆஃப் ஃபில்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வகையான ஒரு நிற கோட்பாடை வந்து வெளியே காட்டுவாங்க மேக்ஸிமம் ஒயிட் அண்ட் பர்பிள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும் நம்மளுடைய குரு முதல் கொண்டு பட் இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சிலர்கிட்ட ஒரு நிற வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும் இது ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறது செத்ததுக்கப்புறம் போய் பார்த்துக்குவேன்ல இங்கே இருக்கும்போது எனக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பயன் இருக்குது அவர்கள் அந்த ஒரு நிலைப்பாட்டை காட்டி கொடுப்பது இந்த வாழ்க்கையை நம்ம சரியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயங்களை இப்போ இந்த ஒரு ஒரு இங்கே போயிருக்காங்க பேஷண்ட்டு போயிருப்பாங்க அவங்களுக்கு அதை காட்டி கொடுப்பாங்க அவர்களுடைய வாழ்க்கைக்கு அது தேவைப்பட்டதாக இருக்கும் நம்ம இன்றைக்கி இந்த ஒரு செய்தியை கேட்குறோம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையை அங்கே லிங்க் ஆயிருக்கும் இது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிற கோட்பாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையிலேயே இருக்குது நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருப்பாங்க கருப்புக்கு எந்த இது செவப்பு கிந்தது பச்சைக்கு எந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க இது சும்மா ரேண்டமாக நம்மளுடைய பெரியவங்க சொல்லிட்டு போக கிடையாது இது ஆண்மூலகத்திலிருந்து இங்கே வரைக்கும் எல்லா இடத்துலையும் தொடர்பு பெறக்கூடியது அண்ட சராசரம் முழுக்க ஒரு ஒரு நிறங்களுக்கு ஒரு ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் பின்னாடி வர வர இன்னும் அட்வான்ஸ்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து இந்த நிறங்களினுடைய அடிப்பையும் ஒரு பர்டிகுலர் ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது பாருங்களேன் அந்த நிறம் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது லைஃப்பில் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெட் ஸோ அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு ஒரு வழக்கமாக என்னென்னு பார்த்தோம் வெள்ளை நிறமும் பர்பிள் கலர் சரிங்களா ஸோ இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வெள்ளை வந்து எல்லா கலரும் மிக்ஸ் ஆனது வெள்ளை இந்த பர்பிள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஒரு உயர்நிலை தன்மையை வந்து குறிச்சு குறிக்க குறித்து காட்டக்கூடியது இந்த பர்பிள் கலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊதா நிறம் சரிங்களா இப்போது இந்த வெள்ளை நிறம் பார்க்கும்பொழுது பொழுது எல்லாேருமே இந்த எல்டர்ஸ் எல்லாமே இந்த ரோபுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த பெரிய ஒரு அங்கி மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நீ அங்கி அங்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கரெக்டான கேள்வி தான் அங்கே அவங்க போடணும் எப்படி வந்து அவர்கள் தங்குவதற்கு இடம் ஒரு கட்டணம் அப்படிங்கிறது ஒன்று தேவை இல்லையா அதுபோல் அவர்களுக்கு அந்த ஒரு அங்கி ஒரு ரோப் அப்படிங்கிறது ஒன்று தேவையில்லை இல்லை ஏன்னா உருவம் அப்படிங்கிறது கிடையாது இருந்தாலும் இந்த மனித வாழ்க்கையை விட்டுட்டு உடனே அங்கே மேலே போகும்போது முழுக்க முழுக்க அப்படியே மனித வாழ்க்கையை நம்ம உதறிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டோம் கொஞ்சம் நேரம் ஆகும் அதற்குள்ளாக நம்ம அவங்கள போய் பார்த்துருவோம் அதனால் அவங்க எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சாங்கன்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க ஸோ ஜென்ரலாக ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரியும் ஒன்று அவங்க போட்ட மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் பட் நிதர்சனமாக அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பிகாஸ் ஆன்மாக்கு ஆன்மாங்கிறது ஒரு சக்தி ரூபம் தான் அதற்கு உருவமெல்லாம் கிடையாது அதனால் அதுக்கு துணி போடணுன்னு அவசியம் கிடையாது ஸோ அந்த கான்செப்டில் நம்ம தெளிவாக இருந்தால் சரி எனிவே அப்போ மேலே போகும்பொழுது நம்ம வெள்ளையும் பருப்பிலும் தான் பெருவாரியாக அந்த கவுன்சில் ஆஃப் இல்டர்ஸ்ட்டை பார்ப்போம் அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்மளுடைய குருவையும் இந்த நிறனங்களை தான் பார்ப்போம் ஏன் வெள்ளையும் பருப்பிலும் இந்த ஒரு கேள்வி வரும்ல ஏன் வெள்ளையும் பருப்பலாம் அப்படின்னு கேட்டால் வெள்ளைக்கு பார்த்தீங்கன்னா இடத்திற்கு தகுந்தார் போல் அர்த்தங்கள் அப்படிங்கிறது உண்டு அதாவது அவரவனுடைய அந்த ஒரு முன்னேற்றத்திற்கு தகுந்தார் போல் அர்த்தங்கள் அப்படிங்கிறது உண்டு இப்போ வெள்ளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புது ஆன்மா இப்போ தான் புதுசாக பிறந்திருக்கு அந்த ஆன்மா உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து பயங்கர பியூரஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ஒயிட்டில் இருக்கும் அது ஏன் அப்படின்னு சொன்னால் நிறைய இன்ஃபர்மேஷன் அது உள்வாங்கிட்டே இருக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு சில நெகட்டிவ் இம்பேக்ட் வந்ததுன்னா அது தொடர்ந்து கிளென்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த ஒயிட்டுக்கு அது ஒரு தன்மை இருக்குது நம்ம இந்த ஞானியர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடிப்படையில் இருக்கும்போது அந்த மாணவர்களுக்கு வெள்ளை தான் கொடுப்பாங்க வெள்ளை உடையை தான் கொடுப்பாங்க இந்த சன்னியாசியாக போகிறாங்க அது எல்லாமே வெள்ளை உடுப்பு தான் கொடுப்பாங்க நம்மளுடைய கலாச்சாரத்தில் அதுதான் இருந்தது இது இந்த கலர் கிடையாது அது என்ன கலரு அந்த இது சஃப்ரான் அது கிடையாது நம்மளுடைய கலாச்சாரத்தில் வெள்ளை உடுப்பு தான் சரிங்களா இருக்கட்டும் அப்போ இந்த வெள்ளை வந்து என்ன பண்ணுது அதை வந்து அந்த கிளென்சிங் அப்படிங்கிறது வந்து அந்த வெள்ளை நிறம் அப்படிங்கிறதுக்கு இண்டிகேட் பண்ணுது அதே இன்னொரு இடத்துல பார்த்தோம் அந்த வெள்ளையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னால் பியூரிட்டி அண்ட் கிளாரிட்டி அப்படிங்கிறது முக்கியம் இருக்குது ஸோ தூய்மை தன்மையும் தெளிவான ஒரு தன்மையும் ஸோ நம்மளுடைய சித்தம் அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது தூய்மையாக இருக்குது உண்டான ஒரு நிலைப்பாட்டையும் அந்த வெள்ளை அப்படிங்கிறது காட்டி கொடுக்குது இப்போ இறந்து மேலே போன உடனே நம்ம குரு வரும்பொழுது குரு முழுக்க முழுக்க அந்த வெள்ளை நிறமாக தான் தெரியவார் ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது அவருடைய அந்த அறிவினுடைய மேம்பாடும் விஸ்டம் அந்த ஒரு ஞானத்தினுடைய வெளிப்பாடு அந்த இடத்துல அந்த வெள்ளை அப்படிங்கிறது வந்து காட்டி கொடுக்குது அப்போது இன்னொன்று வெள்ளை என்ன பண்ணுதுன்னா அந்த யூனிவர்ஸ் கூட முழுக்க முழுக்க கனெக்டடாக இருக்கும் பொழுது நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அந்த ஞான நிலை அடையும் போது வரலாறு என்ன சொன்னார் சோதி உடல் பெறுவது வெள்ளை நேரத்தில் தான் இருக்கிறத சொன்னார் அது என்ன ஆகுதுன்னா ஒன்ஸ் அந்த யூனிவர்ஸ் கூட நம்ம கனெக்ட் ஆகிறோம் அப்படிங்கும் பொழுது அந்த ஒயிட் தான் நம்ம கூட ஃபஸ்ட்டு சிங்க் ஆகிறது அந்த ஒயிட் தான் ஃபஸ்ட்டு சிங்க் ஆகும் வேறு எந்த கலருமே சிங்க் ஆகவே ஆகாது ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஒயிட்டு தான் சிங்க் ஆகும் அது வந்து நம்ம ஒரு ஞான நிலை அடைஞ்சிட்டோம் அந்த அந்த யூனிவர்ஸ் கூட நம்ம லிங்க் ஆகிறோம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒயிட் லைட்டு தான் இண்டிகேஷன் சரிங்களா ஸோ ஒயிட்டுக்கு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அதே நேரத்தில் அதனுடைய எக்ஸ்ட்ரீம் கலர் பார்த்தோம்னா பர்பிள் இந்த பர்ப்பிள் என்னதுன்னா நாலேஜ் அண்ட் விஸ்டம் சரிங்களா ஸோ அவங்க வந்து அதாவது எப்படின்னா டீப் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க பல லட்சம் பிறப்புகள் அவங்க எடுத்திருப்பாங்க ஏகப்பட்ட பிறப்புகள் எடுத்திருப்பாங்க அந்த எடுத்ததுனால அந்த மனோநிலை அவர்களுக்கு நல்ல ஒரு பக்குவமான ஒரு மனோநிலை வந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த மனோநிலையினுடைய வெளிப்பாடு தான் அவர்கள் இருந்து வெறும் அன்பு 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 அது மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே அவர்கள்னால் வந்து அந்த வெளிக்காட்டவே முடியாது அவ்வளோ ஒரு தாயுள்ளம் கொண்டவர்களாக அந்த ஆன்மாக்கள் இருக்கும் அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த பேர்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ மேலுலகம் போகும்பொழுது உயர்நிலை ஆன்மாக்கள்லாம் அந்த அந்த டச் ஆஃப் பேர்பிள் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கிறதுனா அவங்க நல்ல உயர்நிலை ஆன்மாக்கு ம அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்காங்க அவங்களுடைய மனோநிலை அந்தளவுக்கு மாறிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த பிளாக் கலர் அறவே ஒரு இடத்துலையும் அவங்க பார்க்குறது கிடையாது ஒரு இடத்துல கூட பிளாக் அப்படிங்கிறது அந்த இடத்துல வரவே கிடையாது எல்லா கலாச்சாரங்கள்லேயும் அதுவும் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நம்மளுடைய கலாச்சாரத்தில் கருப்பு அப்படிங்கிறது முழுக்க ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது எந்த இடத்துலையும் கருப்பு உடுப்பு மாட்டாங்க ஆண் உலகத்தில் ஒரே இடத்துல கூட ஒரு இடத்துல கூட பிளாக் அப்படிங்கிறது எங்கேயுமே வராதா ஸோ அது அதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கோங்க ஒன்று இப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு கிளைண்ட் ஒரு டாக்டர்கிட்ட கிளைண்ட் வர்றார் அந்த கிளையண்டுடைய கடைசி பிறப்பு எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் அவர் இறங்கந்த காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் அவர் இருக்கிறாரு ஸோ அந்த அமெரிக்காவினுடைய அந்த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே சோத்துக்கு இல்லாமல் வேலைக்கு இல்லாமல் எல்லாம் இருந்த ஒரு ரொம்ப மோசமான ஒரு டைம் அமெரிக்காவில் ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இவர் இறக்கிறார் அந்த கிரேட் டிப்ரெஷன் பீரியடு தான் இவருடைய வாழ்க்கை வந்து இருந்திருக்கு ஏன்னா ஏழு உலகம் போகிறாங்க அப்புறம் டாக்டர் கேட்குறாரு மேலே போய் என்ன பார்க்குறீங்க என்ன ஏதுன்னு நான் இந்த மாதிரி கவுன்சில் ஆஃப் ஃபீல்டர்ஸ் பார்க்குறதுக்கு அந்த இடத்துக்கு போகிறேன் அப்போ அவங்க என்ன உடுப்பு மாதிரி அந்த அவங்களுடைய அந்த லைட்டு என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது ஒயிட் அண்ட் பர்ப்பிளில் இதாக இதாக இருக்குது ஒருத்தங்களுக்கு மட்டும் அந்த ஒயிட்டும் பர்பிளும் கொஞ்சம் கூட அப்படி மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது மிக் மற்றபடி மேக்ஸிமம் பர்பிள் ரோப்ஸ் அந்த போட்ட மாதிரி தான் அவங்க இருக்காங்க வலது பக்கம் கடைசியாக அந்த வலது பக்கம் உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் ஒயிட்டும் எல்லோவும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் வந்து அவங்க கிட்டேருந்து அப்படியே ரேடியேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இவர் டாக்டர் கேட்குறேன் இந்த கலர்ஸுக்கெல்லாம் என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சி இந்த வெள்ளை வந்து அவங்களுடைய அந்த கிளாரிட்டி அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை வெளிப்படுத்துவது தான் அந்த வெள்ளையினுடைய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த எல்லோ கலர் எதுக்கு அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை வெளிக்காட்டுவதுதான் அந்த எல்லோ கலர்னுடைய ஒரு விஷயம் பட் இப்போதைக்கு டாக்டர் அதை கான்சென்ட்ரேட் பண்ணல என்ன நடந்தது என்ன ஏதுன்னு கான்சென்ட்ரேட் பண்ணல பின்னாடி தெரியும் சுவாரஸ்யமாக இருக்கும் அதுதான் வந்து அதை இது பண்ணுது சொல்லப்போனால் என்னுடைய இரண்டு பிறவைகளுக்கு முன்னதாக வரும்பொழுது அவங்க ஒருத்தவங்க அதே மாதிரி அந்த எல்லோக்கு பதிலாக அண்ட் ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லா அடர் சிவப்பு நிறம் அந்த ஒரு லைட்டை அவங்க வந்து வெளிப்படுத்திகிட்டு இருந்தாங்க டாக்டர் கேட்குற ஏன் இப்படி பொழுது அந்த இரண்டு பிறப்புகளுக்கு முன்னாடி வரும்பொழுது என்னுடைய பிறப்பு எப்படி இருந்ததுன்னா உடல் வந்து முழுக்க ஊனப்பட்ட உடல் அந்த கிரிப்பிள்டு பாடி அப்படின்னு சொல்லுவாங்களே கச்ச முச்சா நம்ம கை காலெல்லாம் சரியில்லாமல் அந்த மாதிரி கிரிப்பிள் பாடி ஊனப்பட்ட உடலாக இருந்தது அப்போது என்னுடைய வாழ்நாள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் அப்போ அத்தனை துன்பத்தையும் முழுமையாக அனுபவித்து நான் வந்து மேலே போனேன் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கல தைரியமாக நின்று அதை முழுக்க முழுக்க அத்தனை துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு அனுபவித்து மேலே போகும்பொழுது அந்த மனோ வழியிலையும் உடல் வழியும் அந்த ரணம் தாங்க முடியாமல் மேலே போகும்போது அந்த துன்பம் வந்து எனக்கு உண்மையிலுமே அங்கே இருந்தது மேலே போகும்பொழுதும் அப்போ அந்த அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது அந்த ஒயிட் லைட் அந்த சாரி ரெட் லைட்டு அந்த ரெட் லைட் என்ன இது பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த துன்பம் நம்மளுடைய உடல்லையும் மனதிலே இருந்தது பார்த்தீங்களா அது அப்படியே கிளீன்ஸ் பண்ணிட்டே இருக்கும் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக கிளீன்ஸ் பண்ணிட்டே இருக்கும் ஓகே புரியுது உனக்கு அவ்வளோ கஷ்டம் இருந்தது உனக்கு துன்பங்கள் இருந்தது ஆனால் அதுலேருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம் நம்ம அந்த திடமான ஒரு மனோநிலையோடு நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கிட்டோம் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ பரவாயில்ல அது முடிஞ்சு போச்சு காம் டவுன் ஸோ அதை ரிப்ரஸன் பண்ணுறதான் அந்த ரெட் கலர் ஸோ சும்மா ரேண்டமாக அங்கே ஒரு ஆள் வந்து உட்காரது அப்படிங்கிறது கிடையாது இப்போ வந்து அங்கே ஒரு எல்லோ கலர் லைட்டெலாம் அவங்கள வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது சரி இந்த பர்ப்பிள் பற்றி சொல்லு அப்படிங்கிற டாக்டர் அப்போது எனக்கு முன்னாடி சென்டரில் உட்காந்துட்டு இருக்கிறவர் வந்து நல்லா கரெக்டாக ப்ராப்பர் பர்பிள்லையே வந்து அவர் இருக்கார் அப்படின்ட்டு அப்போ அவர் வந்து இந்த உட்காண்ட் இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ்ன்னு ரொம்ப முக்கியமான ஆளா பெரிய தலையா அவர் அப்படின்னு அவர் சிரிச்சுட்டார் சரி இங்கே பெரியவங்க சின்னவங்க இந்த ஹையர் ஆரிக்கி அப்படின்லாம் கிடையாது அவங்க எல்லாருமே இம்பார்ட்டண்ட் தான் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற ஒரு போர்டு சேர்மேன் மாதிரின்னு வச்சுக்கங்களேன் பட் ஸ்டில் அது மனிதர்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக நான் சேர்மன் சொல்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே இம்பார்ட்டண்டான ஆளு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே கீழே அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது அந்த சென்டரில் உட்காந்துருக்கார் அவர் தான் கூட பேசுவார் மித்து உட்காந்துட்டு இருக்கவங்க ஏதாவது பேசணும்னா அவர் மூலமாக எங்கிட்ட பேசுவாங்க அவ்வளோதான் ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு வேறு ஒன்றும் இல்லை அதனால அவர் அங்கே உட்காந்துருக்கார் எதாவது மித்து மித்தவங்களை காட்டில் இவர் வந்து பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி அப்படி நினைக்க வேண்டாம் எல்லாருமே அந்த இடத்துல முக்கியம் அப்படின்ட்டு அடுத்தமில்லாமல் ஒரு கலர் ஒரு பக்கம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த கலர் வருவதற்குண்டான காரணம் என்னென்னா அந்த பர்ட்டிகுலர் ஆண்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்பெஷலைஸ் ஆகியிருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அர்த்தம் உண்டு இப்போது இவருடைய அந்த இரண்டு பிறவைக்கு முன்னதாக பார்க்கும்போது இந்த உடம்பு வந்து ஊனப்பட்டு அந்த உடம்பாக இருந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு போனார்னு பார்த்தோம் அந்த ரெட் கலர் ஒருத்தங்க இருந்தாங்களா அவங்க வந்து அந்த ரெட் எனர்ஜி இப்படி ரேடியேட் பண்ணிட்டே இருக்காங்க இவங்களுடைய அந்த வேதனைகளை வந்து அப்படியே அவங்க உள்வாங்கிக்கிறாங்க அக் நம்மளுடைய வழி வேதனைகளை ஒருத்தங்களா அக்னாலஜ் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன் ஒத்துக்கிறாங்கன்னு வச்சிக்கலாம் ஐயா பரவாயில்ல விடு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பாதி வழி நம்ம குறைஞ்ச மாதிரி இருக்கும் அதுதான் அங்கே நடக்குது ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஒன்று சென்ட்ரு உட்காந்துட்டு இருக்கப்போ பர்ப்பிளுக்கு பதிலாக அப்போ பயங்கர க்ரீன் கலர் செம்ம க்ரீன் கலராக இருந்தது அப்போ டாக்டர் கேர் ஏன் க்ரீன் அப்படின்னு கேட்கும்போது க்ரீன் இஸ் ஃபார் ஹீலிங் ஸோ க்ரீன் இஸ் ஃபார் ஹீலிங் அந்த ஹீலிங் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக நடக்குது ஒருத்தங்க என்னை அக்னாலேஜ் பண்ணாங்க மனதளவில் நான் அப்படியே ரெடியாகிறேன் இந்த இடத்துல ஹீல் வரும்போது என்னுடைய ஆன்மாவும் என்னுடைய அந்த ஆன்மாவனுடைய மனோநிலை ரெண்டுமே கம்ப்ளீட்டாக அப்படி ஹீல் ஆயிடுச்சு நான் அவ்வளவு வழி வேதனையோட போனேன் நான் அந்த இடத்துலேருந்து வெளியே வரும்போது அப்படி புத்துணர்ச்சியோடு வெளியே வந்தேன் ஸோ இந்த ரெண்டு பேரும் என்னை அந்தளவுக்கு நல்லபடியாக அந்த இடத்துல பார்த்து ஒரு புத்துணர்வு கொடுத்து என்னை வந்து வெளியே அனுப்புனாங்க ஸோ அவங்க எல்லாருமே அந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அப்போது சரி எப்படி இந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க ஃபஸ்ட் அப்படி தான் இருக்கும் ஸோ வா நல்லா இருக்கியா ஸோ நம்ம திருப்பியும் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி தான் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் பொழுது ஸோ நீங்கள் என்ன நினைப்பேன்னா ஓகே தேங்க்யூ அப்படின்னு நான் சொன்னாலும் கூட என்னுடைய மனசில் என்னோட அப்போ வாங்கி நல்ல எல்லாம் நல்லபடியாக போனால் போதும் அப்படிங்கிற மனோ தான் நான் இங்கே இருக்கேன் அப்போது அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்களா தென் நீ கம்ஃபர்டபுள் ஆகிட்டேங்கிறாரு அம்மா கம்ஃபர்டபிள் ஆகிட்டேன் அப்போ அவங்க கேட்குறாங்க ஸோ இந்த வாழ்க்கையை நீ எப்படி பார்க்குற நீ எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை போச்சா நீ செஞ்சதெல்லாம் எப்படி சரியா இருக்கா என்ன ஏது எனக்கு அது சொல்ல முடியுமா ஏதோ ரொம்ப நோட்டபுளாக நீ உன்னோடைய வாழ்க்கையில் ஏதா பண்ணியா நாட் தட் அவங்களுக்கு தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது பட் ஸ்டில் நம்மகிட்ட ஒரு ஒரு கான்வர்சேஷன் பில் பண்ணுறாங்க ஸோ ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்க வந்து ஒரு கிரேட் டிப்ரெஷனில் வாழ்ந்தவர் தான் இவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் பூமியில் வாழும்பொழுது இவர் வந்து பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் இவங்களுடைய குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு மாணவி மக்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரு தங்களுடைய வேலைக்காரங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க நிறைய சேரிட்டி ஸோ டொனேஷன்ஸு சேரிட்டி இந்த மாதிரி எல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே வந்துட்டு தென் அப்படியே ரோடு பிடி திரும்புது ஸோ தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் தேவையில்லாத அது பண்ணுனேன் அப்படிங்கிறது என்னதான் வேலைக்காரங்களை நல்லா பார்த்துருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் அவங்க மேலே ஏறி மிதித்த ஒரு காரியமும் நான் நாட் நாட்இன் லிட்ரல் சென்ஸு ஸோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காமையோ உள்ள திட்டியோ மனதளவில் ஏதாவது காயப்படுத்தியோ ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ அந்த மாதிரி விஷயமும் பண்ணினேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்பொழுது தென் அப்படியே அவருக்கு டவுன் ஆகுது ஸோ அவங்க அது வந்து சரி பரவாயில்ல உன்னோட கைடு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறாரா அப்படின்னு டாக்டர் கேட்குறாரா ஓ ஹேக்கின் அவருடைய கைடு பேர் அப்போது ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு அதாவது நான் வந்து அந்த துன்பமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்ருந்தேன் ஸோ அந்த பீரியடில் வந்து நான் இப்படி பேலன்ஸ்டாக மோசமான ஒரு பிஹேவியர் எங்கிட்ட இருந்தாலுமே நல்ல விஷயங்கள் நேராக நிறையா பண்ணினேன் அப்படிங்கிறதையும் பேலன்ஸ்டாக என்னுடைய கைடு வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்டே இருந்துகிட்டு இருக்காரு அப்போது டாக்டர் கேட்குறாரு சி அப்போது உன்னோடய கைடு வந்து எப்படி உன்னோடைய ஒரு அட்டர்னி மாதிரியா உனக்கு வாதாடக்கூடிய வக்கீல் மாதிரியான அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னுடைய கைடு வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் நியூட்ரலாக இருக்கும் அவர் எந்த பக்கமும் சாயமாட்டார் இவ அதை பண்ணுனா அது பண்ணுனால் அது பண்ணுனா இந்த இந்த காரணங்கள்னாலும் இப்படி பண்ணுனான்னு எனக்கு பேலன்ஸ்டான ஒரு கம்யூனிகேஷன் அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கும் அவர் அவங்கள எதிர்த்தும் மாட்டார் எனக்கு சப்போர்ட்டாகவும் மாட்டார் இப்படி இருக்கும்பொழுது அப்போது அந்த கவுன்சில் ஆஃப் ஃபில்டர்ஸ் கேட்குறாங்க இவர் வந்து அந்த அவங்களாம் வைஸ் ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அவங்க கேட்குறாங்க இன்னும் ஏன் அந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு கேட்கும் பொழுது இவருடைய மனசில் அந்த இறந்து மேலுலகம் போனோன்னா தன்னுடைய அந்த விளக்காரங்களெல்லாம் கொஞ்சம் கூட நல்லபடியாக நடத்தலை அப்படிங்கிறது ஒரு காயம் போலவே இருக்கிற அதை சொல்கிறாரு என்னுடைய மனசில் அது வந்து ஒரு ஒரு ஆறா தழும்பு போல் ஆகிடுச்சு என்ன இப்படி பண்ணியிருந்துருக்க கூடாது அவங்க பாவம் கஷ்டப்பட்டுருந்தாங்க நான் வந்து அன்றைக்கி எனக்கு வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக்காக இந்த உலக விஷயங்கள்ல எனக்கு ஈடுபாடு இருந்தது குடும்பத்துக்காக எனக்கு சொத்து பத்து சேர்க்கணும் பொருள் சேர்க்கணுங்கிற எனக்கு விருப்பம் இருந்ததுன்னு அதெல்லாம் பண்ணினேன் எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்தது முந்தின ரெண்டு பிறவைக்கு முன்னாடி அத்தனை கஷ்டப்பட்டேன் ஸோ அந்த இதெல்லாம் தாண்டி வரும்போது இந்த பிறவை எனக்கு நல்லா தான் இருந்தது பட் இருந்தாலும் அந்த ஒரு மூர்க்க குணம் அப்படிங்கிறது எங்கிட்ட இருந்துட்டு தான் இருந்தது அதை வந்து என்னுடைய வேலைக்காரங்கள்ட்டெல்லாம் காட்டிட்டேன் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அது எனக்கு இன்னுமே நெருடலாக இருக்குது அப்படிங்கும்பொழுது இந்த நேரத்தில் உன் கைடு எதாவது பேசுகிறானா இல்லை ஏன்னா உன்னுடைய தாட்ஸை வெளியே நீ சொல்லும்பொழுது அது குறுக்க யாருமே போடுறதில்ல கைடும் போடுறதில்ல கவுன்சில் ஆஃப் ஃபில்டர்ஸும் போடுறதில்ல அப்போ வெளியே வீடு அந்த உன்னுடைய தாட்ஸை வந்து வெளியே சொல்லு உன்னுடைய துன்பமான அந்த ஒரு சூழ்நிலை என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சான்ஸ் கொடுப்பாங்க இருந்தாலும் இவங்களுக்கு என்னென்னா ஓகே நான் தப்பு பண்ணிட்டேனா பட் ஸ்டில் நான் அந்த சேரிட்டி ஒர்க்கெலாம் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இன்னொரு தடவை சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த முன்னாடி இருந்த அந்த சேர்மன் மாதிரி அந்த ஃப்ரண்ட் லுக் இருக்கிறதுல அவருடைய அந்த எனர்ஜி அப்படி கம்ப்ளீட்டாக என்ன இப்படி வந்து இப்படி மூடிடுச்சு அந்த பேப்புலர் எனர்ஜி வந்து இப்படி ஃபுல்லாக அப்படி என்ன மூடிச்சு அப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால் இவர் பேர் இமானுவல் அப்படின்னு கூப்பிட்றாங்க இமானுவல் பயப்படாத அமைதியர் நான் உங்கள் உன்னை வந்து இங்கே எந்த வகையிலையும் ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல தண்டிக்க போகிறதில்ல உன்னோடய எண்ணங்களை மீறி நாங்கள் எதுவும் இது பண்ண போகிறதில்ல சுக்காமரு நீ என்ன உணரணும் அப்படின்னு சொன்னால் நடந்தது நடந்தது தான் அதில் எந்த விதமான ஒரு மாறுதலும் கிடையாது அது ஒப்புக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஏன் அதை ஒப்புக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போதான் நீ வந்து மனதார அமைதியான ஒரு நிலையில் நீ வந்து இருப்பேன் மகிழ்ச்சியாக இரு பரவாயில்ல இதிலிருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம்ல அதுதான் இங்கே முக்கியம் பண்ணி டைம் பண்ணி பண்ணிட்டேன் அது தேவையில்லை அதனால் உனக்கு ஒரு முன்னேற்றம் வராது நீ துண்ணையவே துன்பப்படுத்திட்டே இருப்பேன் அதனால் ஒரு விஷயமும் இல்லை பண்ணியாச்சு ஆமாம் பண்ணினேன் கூடாது புரிஞ்சது இல்லை போதும் நீ அந்த மனோநிலையோட நீ இருந்த அப்படின்னு சொன்னால் போதும் நம்ம அடுத்த தடவை அதை பண்ண மாட்டோம் ஸோ அக்செப்டன்ஸ் தான் அந்த இடத்துல அவங்க இது இது பண்ணுறதுனால அதனால காம உன்னோட ஒரு அன்பு கலந்த ஒரு நிலையில் இரு அதுதான் நம்மளுடைய உண்மையான தன்மை நீ உன்னுடைய ஒரிஜினல் தன்மைக்கு நீ போகணும் அதை அசஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் சரி இப்படி சொல்கிறீ மேனுவல் நீ வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் இன்சிடெண்ட் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னா அவங்க கேட்கும் பொழுது இவர் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் இன்சிடெண்ட்டாக என்ன எனக்கு தெரியலையே அப்படிங்கும்பொழுது அந்த கார்னரில் ஒருத்தவங்க அந்த எல்லோ லைட்டோட ஒருத்தங்க உட்காந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அங்கேருந்து அந்த எனர்ஜி அப்படியே ரேடியேட் ஆகும்பொழுது இவர் மூலமாக அது வருது உனக்கு ஞாபகம் இல்லையா நீ ஒரு தடவை அவசர அவசரமாக வந்து காரில் வந்து உன்னோட ஆஃபீஸ் போயிட்டு இருந்த பயங்கர அவசரம் மீட்டிங் ஏதோ ஒரு இது அவசரமாக போய் ஆகணும்னு நீ போகும்பொழுது இப்படி டக்குன்னு திரும்பி பார்க்குற ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா அந்த பொண்ணை அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா உனக்கு பார்த்தோன்னே என்ன பண்ணுறது அப்படிங்கிறது உனக்கு குழப்பம் தெரியல வண்டி நிறுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு நீ இறங்கி போய் அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்து தோளில் கை போட்டு ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாக போயிடும் அழுகாத தைரியமாறு அப்படின்னு சொல்லி நீ அந்த பொண்ணுக்கு தைரியம் கொடுத்த பெரிய ஒரு நிகழ்வு அந்த இடத்துல ஒன்றும் நடக்கலை அப்போது அந்த ஞாபகம் இருக்கா உனக்கு இந்த மாதிரி நீ பண்ணினே இல்லை அப்படின்னு அப்போது இவருக்கு அடடே ஆமாம் அது ரொம்ப சொற்பமானது இது இதை நம்ம நோட் பண்ணோம் அது ரொம்ப சொற்பமான ஒரு விஷயம் அது ஒரு என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பண்ணிருக்கீங்க இது ஒன்றும் ஞாபகமே இல்லை அது ஒரு அது ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் தான் நான் அந்த இடத்துல உட்காந்தேன் அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டு இருந்தால் நான் போய் உட்காந்து தொழில் போட்டு ஒன்றும் இல்லைமா சங்கடப்படாத உனக்கு வந்து இந்த எந்த கஷ்டம் இருக்குன்னு எனக்கு புரியுது ஏன்னா கிரேட் டிப்ரெஷன் பீரியடு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி நான் தொழில் கை வச்சு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொன்னேன் டக்குன்னு அதை சொல்லவும் அந்த பொண்ணு இப்படி வந்து நின்னால் பஸ் வந்தது கண்ணை தொடச்சிட்டா அழுகாச்சு நிறுத்திட்டா நீங்கள் எனக்கு சொன்னது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது நான் தைரியமாக என்னுடைய வாழ்க்கையை வந்து எதிர்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பஸ் ஏறி போயிட்டான் அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணை பார்த்ததே இல்லை இது ரொம்ப ஃப்யூ மினிட்ஸ் கூட இல்லை ரொம்ப சொற்பமான ஒரு நேரத்தில் நடந்தது இதயவா இவ்வளோ பெருசாக சொல்கிறீங்க அப்படிங்கும் பொழுது ஆமாம் உனக்கு வந்து அது ரொம்ப சின்னதாக இருக்கலாம் நான் வந்து இவ்வளோ சேரிட்டி கொடுத்தேன் அத்தனை அத்தனை காசு பணம் அள்ளி அள்ளி கொடுத்தேன் அதை பற்றி அவங்க ஒரு பொருட்டு பொருட்டாக கூட எடுத்துக்கல அந்த ஒரு பொண்ணுக்காக நின்று அந்த ஃபியூ செகண்ட்ஸ் பேசுனதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஆச்சரியப்படுறார் அப்போது அது இது பண்ணிவிட்டு அவங்கள அந்த அந்த கவுன்சில் மீட்டிங் வந்து தான் அங்கே வந்துடுறாங்க அப்புறம் ஒன்ஸ் அகைன் இவங்க வந்து ஏன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க ஏன் அந்த எல்லோ கலர் ரேடியேட் ஆகிட்டு இந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏன்னா சி சேரிட்டி அப்படிங்கிறது கொடுக்கணுங்கிறது இன்டென்ஷன் தங்கிட்ட இருக்கு அதை கொடுக்குறாங்க விச் இஸ் ஓகே பட் அவங்களால முடியும் அவங்களால முடியுது டைம் இருக்குது பொருள் இருக்குது எல்லாம் கொடுக்கறதுக்கு ஆள் வாங்குற கொடுக்குற கால் இருக்குது வாங்குற கால் இருக்குது விச் இஸ் எவ்ரி திங் இஸ் ஓகே ஸோ உன்னால் முடியுது நீ பண்ணுறேன் அவ்வளோதான் ஆனால் நீ உன்னுடைய வேலைக்கு நீ ஆத்தராத்திரமாக ஓடிட்டு வந்து உன்னுடைய வேலை உனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குணாதிசயமே அப்படி தான் இருந்தது வேலை 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 காசு பண்ணோம் எல்லாம் சேர்க்கணும் அப்படி இப்படி அதுதான் இருந்தது அப்போ நீ அதுக்காக போனேன் அப்போது அப்படி போகும்பொழுது ஒருத்தன் துன்பத்தில் இருக்கான் அப்படின்னு பார்த்து உன்னுடைய தேவையை முன்னிறுத்தாம அதை ஒரு செகண்டு நிறுத்திட்டு ஐயோ பாம அந்த ஆன்மான்னு சொல்லி நீ அங்கே போன பார் அதுதான் ஏன் இங்கே முக்கியம் அங்கே தான் ஏன் நீ ஜெயிச்சிட்ட அதுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீ அந்த ஒரு செகண்டில் நீ ஜெயிச்சுடுறான் நான் நீ செஞ்ச எந்த சேரிட்டியும் நான் இது பண்ணிக்கவே இல்லை பிகாஸ் அது உன்னால் முடியும் அது பெரிய ஒரு விஷயம் இல்லை உன்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீ ஒருத்தனுக்காக வந்து இறங்கி நின்று பார்த்தியா அது வெறும் ஃபியூ செகண்ட்ஸ் நடந்தால் தான் ஆனால் நீ இல்லாந்த ஒரு வார்த்தை அதனால் அந்த ஆன்மா பலப்பட்டுதுவார் அந்த பொண்ணுனுடைய வாழ்க்கையில் ஒரு தைரியமாக அந்த பொண்ணு முன்னாடி நின்னாப்பார் அங்கே நீ ஜெயிச்சிடுறா அதுக்காக தான் நான் இவ்வளோ ஒரு ஒரு பாராட்டும் உனக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பெஷலாக ஒருத்தங்க வந்து அந்த எல்லோ லைட் அதை வந்து சுட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்த ஒரு விஷயம் ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கும்பொழுது அதுதான் அங்கே வந்து இது கொடுக்கணும் இதை நம்மளுடைய சராசரி நம்மளுடைய கலாச்சாரத்தில் பார்க்குறதில்ல இல்லையா இப்போ இதுக்கும் இப்போ இந்த ஆன்மூலத்தில் பார்க்கக்கூடிய அந்த பதிவுகளுக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளுக்கும் நம்மளுடைய கலாச்சாரத்தில் சொல்லக்கூடியதற்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாருங்கள் இருக்காது நம்மளுடைய பெரியவங்க இதே விஷயத்த தான் சொல்லிட்டு போயிருக்காங்க உன்னால் என்ன முடிஞ்சதோ அதை செய்ய செய்யத செஞ்சதை நினச்சி நீ பெருமை பேசாத செஞ்சதை நினச்சி வந்து நீ வந்து தப்பட்டம் கொட்டாத அதை மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போயிடு நீ வந்து உன்னால் என்னுடைய நான் தான் அப்படின்னு உன்னை முன்னிறுத்தாத அடுத்தவங்களையும் சேர்த்தி வச்சு பாரு இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பெரியவங்க சொல்கிறாங்களே ஏன் ஏன்னா அதுக்கு தான் அங்கே இம்பார்ட்டன்ஸ் அதிகம் உன்னால செய்ய முடிஞ்சது நீ செய்யறதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு பெரிய ஒரு இதுவும் கிடையாது நம்ம அந்த விக்ரமாதித்தன் கதை பார்த்த மாதிரி தான் ராஜாக்காக அந்த சிப்பாய் செத்தான் அப்படின்னு சொன்னால் அது அவன் கடமை அவன் செத்தான் அவ்வளோதான் ஆனால் எதுக்குமே பந்தப்படாத ராஜா சாக போன அதனால தான் அவன் பெரியவன் அதே தான் இங்கே உன் தேவை நடக்குது நீ உன்னால முடியுது செய்கிற இதுக்கெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை உன்னால முடியலேங்கும் பொழுது இன்னொருத்தனுக்காக நீ செய்ய போன அங்கே தான் அங்கே முக்கியம் இருக்குது இருக்கு அர்ப்பணிப்பு அதுக்கு தான் அந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு கலர்ஸ்னால அவங்க வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க கலர்ஸ் ஹேவ் மீனிங் கலர்ஸ் ஹேவ் என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஃபீலிங்ஸில் வந்து அது வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுது இல்லையா ஸோ நம்ம நார்மலாக கலர்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஃபீலிங்ஸ் அஃபெக்ட் ஆகுதுல விச் இஸ் வெரி ப்ராக்டிக்கல் அது அது இந்த யூனிவர்சல் லா அதே மாதிரி தான் அந்த இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த ஒரு கிரிம்சன் ரோப் அந்த அந்த ரெட் கலரில் அவங்க வந்ததுக்கும் அது ஒரு பேஷன் அவங்க வந்து நீ எவ்வளோ அந்த அந்த துன்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து முடித்த பார்த்தியா ஸோ அதுக்கு அதுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும்ல அந்த அக்செப்டன்ஸ் கொடுக்கணும்ல ஸோ ரெட் கலருக்கு உன்னுடைய உன்னோக்கு முடியல உனக்கு தேவையில்லை உதாசீனப்படுத்தினாலும் பரவாயில்லேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைலேயும் ஒருத்தருக்காக போய் நின்று பார்த்தியா ஸோ அதற்காக அந்த அந்த எல்லோ கலர் ஸோ அந்த பீஸ் ஸோ இது எல்லாத்தையுமே அந்த இடத்துல நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த கலர்ஸுக்கு வந்து அந்த இடத்துல முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்குது அது எல்லாமே அந்த ஃபீலிங்ஸோட ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் மேலே தண்டிப்பது கிடையாது அதில் வந்து ரொம்ப தெளிவாக இருங்க நிறைய பேர் மன நிம்மதியாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிற இந்த ஆண்மூலக பதிவெல்லாம் பார்த்துட்டு ஸோ தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் பெருவாரியும் மேலே அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ இந்த அளவுக்கு அந்த ஆண்மூலகத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அக்கறையாக பார்த்துட்டு நம்மளை எப்படி அடுத்து முன்னேறணும் அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க நம்ம முந்தின பிறவிகள் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்து வச்சு பின் பாயிண்ட் பண்ணி இதை பண்ணல இதை பண்ணலை அப்போக்கு இப்போ என்னென்னா திருந்தவே இல்லை நீ கேட்க மாட்டாங்க கன்சால்டேட்டடாக இப்படி இருந்திருக்கேன் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா இப்படி பண்ணி இருக்க பண்ணாமல் இருந்திருக்கலாமே இப்படி தான் இருக்குமே தவிர குத்தெல்லாம் மாட்டாங்க பின் பாயிண்ட் பண்ணி ஸோ அந்த வகையில் நம்ம வந்து ரொம்பவே நிம்மதியாக இருக்கலாம் பட் அதுக்காக வாழ்க்கையை தரதலை மாதிரி வாழக்கூடாது நல்லபடியாக இங்கே வாழ்ந்துட்டு போகும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இது எல்லாமே அந்த கலர்ஸ் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பதிவுக்கு அந்த சிம்பிள்ஸே வரும் அதில் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது சரிங்களா நம்ம நம்ம பெரியவங்க வந்து குறியீடுகள்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் அங்கேருந்து வர்றது தான் பார்ப்போம் அதை பதிவில் இருந்து அப்படியே பார்த்துட்டே வரலாம் ஸோ இதான் இன்னைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்துருக்கும் கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நாளைக்கு சண்டே இல்லை சாட்டர்டே ஸோ நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்ப வரையும் தொடர்ந்து இணைந்தவர்கள் நான் அவங்களை திறந்தண்ட பண்ணி நன்றி